BHK, 3 BHK, ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அண்ட் கமர்ஷியல் அவைலபிள் ஃபார் ரெண்ட் இன் கொளத்தூர், நியர்பை மெரிடியன் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், பேக் சைட் ஆஃப் ரெட்டேரி. ப்ளீஸ் காண்டாக்ட் 9003455554. தனுஷ் செல்வராகவன் என்றால் எல்லோருக்கும் தெரியும். திரையுலகில் ரசிகர்களிடமும் பெரிய தாக்கத்தை இவங்க ரெண்டு பேருமே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக தனுஷ் இருக்கிறார். 2 முறை தேசிய விருதுகளையும் வாங்கிய நடிகர் இவர். தமிழ் மட்டுமல்லாது ஹிந்தி, தெலுங்கு, ஹாலிவுட் என கலக்கி வருகிறார். தேசிய அளவில் தனுஷை எல்லோருக்கும் தெரிகிற அளவில் அவர் ரொம்பவே உயர்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ போயஸ் கார்டனில் தனுஷ் ஒரு வீடு வாங்கி குடியேறியிருக்காரு குடும்பத்தோட. அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா சொந்தமாக சில படங்களை தயாரித்து இயக்கி நஷ்டமடைந்தார். ஒரு கட்டத்தில் சென்னையை விட்டுட்டு சொந்த ஊருக்கே போய் பிழைத்துக்கிறலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்காரு. ஆனால் இது கடைசி முயற்சி, என் மீது நம்பிக்கை வைத்து பணம் கொடுங்க அப்படின்னு செல்வராகவன் சொன்னதும் கடன் வாங்கித்தான் துள்ளுவதோ இளமை படத்தை எடுத்தார் கஸ்தூரி ராஜா. அந்த படம் கஸ்தூரி ராஜாவின் குடும்பத்தை காப்பாற்றியது. இது பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் சொந்த ஊரில் என்ன செய்வது, எப்படி பிழைப்பது என தெரியாமல் இருந்த கஸ்தூரி ராஜாவுக்கு சென்னை போய் பிழைப்போம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் கையிலோ காசு இல்லை. உறவினர் ஒருவரிடம் 50 ரூபாய் வாங்கிக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. எப்படின்னா, மெரினா கடற்கரையில் சுண்டல் வித்து பிழைச்சிக்கிறலாம் அப்படின்னு தான் முதல்ல நினச்சி சென்னைக்கு வந்தாராம். ஆனால் இந்த சென்னை கஸ்தூரி ராஜா குடும்பத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பது இந்த உலகத்திற்கே தெரியும்.